90% of our viewers are not subscribe our channel. Please consider the subscribe button. Thank you. Cham tavir nayappudai manam potru rauthiram palai. Students, PTA questions நம்ம எல்லாமே பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு chemistry பார்த்தறலாம். chemistry பொறுத்தமட்டல இந்த இயரும் 70 மார்க்ஸ் தான். மீதி 30 மார்க்ஸ் நமக்கு வந்து இன்டர்னல் மார்க்ஸு. இந்த இன்டர்னல் மார்க்ஸ்க்கு டேட்டு அந்த நம்ம ரெக்கார்ட் நோட்டு ரைட் பண்ணுறது, அப்புறம் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல்ஸ் வந்து எவ்வளோ மார்க் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் என்றைக்கு அப்படின்றதுக்கு நமக்கு டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூல்லையும் அதுக்கேற்ற மாதிரியான ஏற்பாடுகள்லாம் உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதை கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம 70 மார்க்ஸ் வந்து தியரி எழுதுவோம். இந்த 70 மார்க்ஸில் வந்து 3 hours நமக்கு டைம் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸில் வந்து உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இல்லாமல் வேறு நமக்கு வந்து கட் பண்ண சிலபஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை விட்டுருங்க. ரெடியூஸ்டு சிலபஸில் எது எது இருக்கோ உங்களுக்கு அதை மட்டும் அந்த சிலபஸை வச்சுட்டு கொடுத்துட்டு போகிறேங்க. மார்க் பண்ணிக்கோங்க உங்களுடைய புக்கிலையோ இல்லை உங்களுடைய கைட்லேயோ. நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்தா போதும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, சார் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதுமா, எங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமே இல்லை. அது உண்மைதான், கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைமே கொடுக்கலை. ஸோ படிக்கிறதுக்கு டைமே கொடுக்காமல் ஒரு 6 months சீக்கிரமாக போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி அதுலேயும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நீங்கள் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கில் எந்தெந்த சிலபஸ் உண்டு எந்தெந்த சிலபஸ் கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெடியூஸ்ட் சிலபஸ் தனியாகவே அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் என்னன்றதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படி ரெடியூஸ் பண்ண சிலபஸில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்றத, இந்த கொஸ்டின் நம்ம வந்து 6 sets of questions கொடுக்கோம்ல, இதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ரெடியூஸ்டு சிலபஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டுறது. அடுத்து அதில் புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம முதல் படிக்கிறது. புக் பேக் கொஸ்டின்ஸ் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த 6 sets of questionsல எது எது ரெடியூஸ்டு சிலபஸில் இருக்கோ அந்த சிலபஸ் ரெடியூஸ்டு சிலபஸில் உள்ள கொஸ்டின்ஸையும் நம்ம உட்காந்து மார்க் பண்ணி படிக்கிறது. ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் கலெக்ஷன் இது ரெண்டையுமே நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஷியூராக ஒரு 70 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இது போக உங்களுக்கு ஸ்கூலில் வந்து மிட்டம் டெஸ்ட்டு அப்புறம் வந்து இதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு இது எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரையும் பத்திரமாக வச்சுருக்கணும். ஏன்னா அது ரெடியூஸ்டு சிலபஸில் கவர்மெண்ட் நமக்காக போட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் படிக்கலைன்னா கூட அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்கிட்ட கொடுத்து அதை சால்வ் பண்ணி சொல்யூஷன் என்னன்றதை பார்த்துட்டு அந்த கொஸ்டினையும் நீங்கள் போட்டு பார்த்துடணும். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மொத்தம் 3 areas. 1 புக் பேக் கொஸ்டின், 2 இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸு, 3 நமக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நடத்தக்கூடிய டெஸ்ட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படித்து கோத்ரூவ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு 70-85% மார்க் வந்து கெயின் பண்ணிட முடியும். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, சார் நிறைய படிக்க வேண்டியது இருக்கே சார், எங்களுக்கு இப்போ தான் நாங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எங்களால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறீங்க. இப்போவே நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கொரோனா டைமில் வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடந்தது. இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணி டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து சில ப்ரைவேட் ஸ்கூலுக்கெலாம் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக போயிருக்கும். பட் கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த மாதிரி ஸ்கூலுக்கெலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் கொஞ்சம் கூட நீங்கள் சரியாக வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியாது. உங்களால் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால் கொஸ்டின் செட் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ வந்து கஷ்டத்துலேருந்து தான் வந்து எழுதுறாங்க அப்படின்ட்டு. அதனால் கொஸ்டின்ஸும் இந்த தடவை ரொம்பலாம் வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம ஆன்சரபிளாக தான் இருக்கும்.
அதுக்காக மொத்தத்துக்கே ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு ஆன்சரபிள் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கொஷின்ஸ் சுற்றி விடாமல் அப்படி இருக்கும். மற்றபடி இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, ஜேஇக்கு அந்த மாதிரி என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமான்னு கேட்டால் அவங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். நார்மலாக என்ன கொஷின்ஸ் கொஷினுடைய தரம் இருக்கோ அந்த தரத்தில் தான் கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. இதை வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து ஸ்கூலில் வந்து நமக்கு சரியாக டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரியாக டீச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா இந்த சென்ஸ் என்னது, நமக்கு இதெல்லாமே ரொம்ப புதுசு இல்லையா, அந்த ஆன்லைன் கிளாஸு இப்போ படிக்கிறது இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். அதனால் வேணால் இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர, மற்றபடி ரொம்ப நம்ம வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்க்க முடியாது. எது எப்படியோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து படித்தே ஆகணும், அது வந்து மினிமம் லெவலாக மேக்ஸிமம் லெவலாக அப்படின்றது தான் மேட்ரு. பட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து படிக்க வேண்டியது, நம்மளுடைய எஃபர்ட்டை நம்ம வந்து போட்டு தான் ஆகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயந்து வந்து கேட்குறீங்க, ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஜாலியாக ரைட் பண்ணுங்கள். எப்படி வந்து நீங்கள் லாக்டவுனில் ஜாலியாக இருந்தீங்களோ அதே மைண்ட் செட்டில் ஹாப்பியாக எக்ஸாம் வந்து ரைட் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஃபெயிலியர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த இயர்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸே கிடையாது. அதுக்காக பேப்பரில் ஒன்றுமே ரைட் பண்ணி வைக்காம ஒன்றுமே எழுதாமல் நான் வந்து பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏதாவது ரீசனபிளாக ஏதாவது எழுதியிருக்கணும் பேப்பரில், கண்டிப்பாக ரைட் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி ரைட் பண்ணியிருந்தால் தான் ஏதாவது அவங்க சைடில் இந்த ஏதாவது கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டாஃபு சரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மார்க் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம அதுவும் வந்து ரைட் பண்ணாமல் சரி மற்ற 9th, 10th, 11th வந்து எப்படி வந்து பாஸ் போட்டு விட்டாங்களோ நமக்கும் அந்த மாதிரி பாஸ் போட்டு விட்ருவாங்க அப்படின்ற எண்ணத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர்ஸில் எதுவும் எழுதாமல் வந்துடாதீங்க. கண்டிப்பாக பேப்பர்ஸில் இருந்தால் தான் மார்க் நமக்கு இருக்கும். அதனால் நீங்கள் பாட்டில் பேப்பரில் எதுவும் எழுதாமல் நம்ம வந்து மார்க் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அவ்வளோதான். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நம்ம 9th, 10th, 11th சொன்ன மாதிரி வந்து ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த 12th நமக்கு சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஆல் பாஸ் அப்படின்ற விஷயம் சொல்லலை, நீங்கள் கவனிச்சிங்களா? அதனால் பாஸ் பண்ணுறதுமேவும் நம்ம படித்து மினிமமாக ஒரு 35 marks ஸ்கோர் பண்ணுற அளவுக்காவது நம்ம வந்து நம்ம பேப்பரில் இருக்கணும். உங்களுக்கு எப்படியும் 30 marks வந்து ப்ராக்டிக்கல்ஸில் வந்துடும். ப்ராக்டிக்கல்ஸ் வந்து நம்ம ஸ்கூலில் தான் வச்சு பண்ணுவோம், நம்ம வேறு ஸ்கூலுக்கு போக தேவையில்லை. அப்படிங்கும்போது நம்ம ஸ்கூலில் தான் அப்படிங்கும்போது நீங்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் நீங்கள் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிக்கல்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், அதில் ஒரு 30 marks வந்துடும். நம்ம இந்த தியரி 70 marks இருக்கிறதுல ஒன் வேர்ட்ஸு, ஷார்ட் கொஷின்ஸு இது எல்லாமே வந்து மினிமம் இது தான் கம்பல்சரி வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸே நீங்கள் படிச்சு வச்சாலே போதும், அட்லீஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து ஒரு 35 marks எடுத்துடலாம். அப்போ அதில் ஒரு 30 marks, இதில் ஒரு 35 marks, 65 marks ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸு, ஏற்கனவே நடந்த கொஸ்டின்ஸு, நமக்கு பப்ளிக் எக்ஸாம் போன வருஷம்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸு இதெல்லாம் கலெக்ஷன் வச்சுக்கோங்க. அந்த கலெக்ஷன்ஸை வச்சு ரிப்பீட்டடாக கோத்ரூ பண்ணிகிட்டே இருங்க, நிச்சயமாக நம்மளால் வந்து அதில் ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து மறுபடி உங்கள்கிட்ட சொல்கிறது அதுதான், மினிமமாக நம்ம சைட்லேருந்து என்னென்ன கொஷின் படித்து எழுத முடியுமோ அந்தந்த கொஷின் படித்து எழுதிடணும். மொத்தத்துக்கே படிக்காமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்க போதும், நம்மளால் எக்ஸாமுக்கு வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் படிக்கலை, இனிமேலே என்னத்த படிக்க, அப்படியே எலெக்ஷன் வருது, அப்படியே நம்ம பாட்டில் இருந்துக்கலாம், மார்க் எப்படினாலும் அவங்க போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. இப்போ இருந்தே படிக்க ஆரம்பித்தா கூட நம்மளால் ஒரு ஹானரபுளான வெளியில் வந்து சொல்கிற அளவுக்கு உண்டான மார்க்கு நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது தான், 235 pages நமக்கு வந்து இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன் எல்லாத்தையுமே நான் வந்து PDF ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். PDF ஃபார்மேட்டாக ஒன்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து என்னுடைய கூகுள் டிரைவில் வந்து அதை வந்து ஏற்றி அது மூலமாக அதை வந்து PDF லிங்க்காக கன்வெர்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு இந்த எல்லா வீடியோஸோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போட்டு விட்றேன். கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு வந்து டைம் தேவைப்படுது, ஏன்னா இது எல்லா வீடியோஸும் மேக் பண்ணி அந்த ஒவ்வொரு வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூகுள் டிரைவில் வந்து போடுற மெத்தட் சொன்னாலே அந்த மெத்தட் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லணும். ஸோ அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டார் அப்படின்னா
அந்த 235 பக்கத்தையும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி, இப்போ இது வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்ருக்கிறது வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்ருக்கேன். இது இந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணோம்னா தெளிவு இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்தில் வச்சே ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பயாலஜி, அக்கௌண்டன்சி, காமர்ஸு, மேத்ஸு இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.